செய்தார் எடப்பாடியார் ரிலேஷன்ங்கிறது வந்து யாரும் சொல்லாதது நாம சொன்னோம் செல்ஃப் ரியலைசேஷனோட நாம அதை கிளைம் பண்றதுல எந்த தப்புமே இல்ல பாருங்க என் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு அதிமுகவினர் என் பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டாரா திரு எடப்பாடி அவர்கள் ரிட்டைலர்ல கையெழுத்து போடக்கூடிய உரிமை ஈபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வருக்கு இருக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க ரிட்டைலர் கையெழுத்து போட உரிமையா எம்ஜிஆர் வந்தாலும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஜெயலலிதா உயிரோடு வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெட்டை தலைமை ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய பூகம் போகும்போது நான் தான் சொன்னேன் அது ஒன்றும் நடக்காதுங்க நெடுஞ்சொலியும் பன்னீர்செல்வம் இல்லைங்கிறத சேர்ப்புக்கு முன்னாடியே சொன்னேன் மக்கள் அபிமானத்தை பெற்று விட்டாரா மக்கள அபிமானத்தை பெற்று விட்டாரா மீண்டும் இதுக்கும் சொல்றேன் சி இங்க இஸ்லிவிங் ஸ்டாலின் வந்து தினகரனர் நம்பி நம்பிகை தீர்மானம் கொண்டு வர மாட்டாரு சசிகலா இருக்கிறத விட பன்னீர்செல்வம் இருக்கிறது பெட்டார் பன்னீர்செல்வம் இருக்கிறத விட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது பெட்டர் இதுதான் ஸ்டாலினுக்கு ஒரு கணக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா கணக்கும் எடப்பாடிக்கு சரியா வர்தில்ல சட்டசபையில் எடப்பாடியை சமாளிக்க முடியாமல் திமுக திணறுகிறார்தா சார் எடப்பாடி மக்களோட வாராரு விவசாய வாராரு பச்சைத்துண்டல வாராரு வீணா போகக்கூடிய நீர்களை வந்து சேகரிக்க கூடிய வேலையை பார்க்கறா அதெல்லாம் இமேஜ் பூஸ்டப்புக்கு வந்து பேசிக்கலாமே தவிர இப்பவே வந்து யூபிஎஸ் சிப்னிஸ் கேட்டா சொல்லிருவாங்க மந்திரிகள்லாம் வந்து நம்ம அருதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது சப்போஸ் ஓபிஎஸ் சொல்லிட்டாருன்னா மேட்ரியன்ஸ் இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் கனவுல மதக்கூடிய ஒரு ஆளாட்டு எடப்பாடி பழனிசாமி இல்ல ஒரு ப்ராக்டிகல் பேசனாதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இன்னைக்கும் அந்த பிராக்டிகல் பொசிஷன் என்னங்கிறதா நான் பதிவு பண்றேன் பன்னீர் செல்வம் வந்து தேவேந்திர வல வேளாளர்களை கிருஷ்ணராமையை பயன்படுத்தி ஒரு சீட் ஜெயித்துட்டாரா இல்லையா ராமதாஸ் கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி ஆகி ராமதாஸ் வந்து சேலத்துல போட்டு ட்ரான்ஸ்பர் பண்ண முடியலயே எடப்பாடி ஒரு முதல்வர் வேட்பாளரா இருப்பாரா பொஷினல அப்படின்னு நான் கேட்கறேன் இந்த மாதிரி ஒரு இடம்னா ஜெயல்தா விட்டுட்டு ஓடிருப்பாங்க இரும்பு மனுஷங்க எல்லாம் சொன்னாங்கல்ல அது இரும்பு மனுஷன் நீங்க சொல்லிட்டாங்கன்னா நான் தரவு தரவில்லாமலாம் சொல்றேன் ஜெயல்தாவ

தன்னை நிரூபித்து விட்டாரா என்ற பொருளில் தான் விவாதிக்கப் போகிறோம் ஏன் இந்த விவாதம் என்றால் கடந்த ரெண்டு நாட்களாகவே சமூக வலைதளங்களில் சட்டமன்றத்தில் திரு எடப்பாடி அவர்கள் ஆக்ரோஷமாக பேசும் சில உரைகள் வீடியோக்களாக வெளியே வந்துட்டு இருக்குது தன்னை நிரூபித்து விட்டார் தன்னை கொஸ்டின் பண்ணிவிட்டார் திமுக போன்ற கட்சிகளே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட முடியாது அந்த அளவுக்கு பேசுகிறார் திரு எடப்பாடி திரு எடப்பாடி ஒரு வலிமையான ஒரு தலைவராக உருவெடுத்து விட்டார் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு விவாதங்கள் பெருமளவு பேசப்படுகிறது இது குறித்து எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் இந்த வார்த்தையை சொல்லி இன்றளவும் அது உண்மையாகி கொண்டிருக்கிற அளவுக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கூறியது உண்மையாகி இருக்கிறது திரு ரவீந்திரன் அவர்களிடம் கேட்டு பெறுவோம் முழுமையான தகவல்களை வணக்கம் திரு ரவீந்திரன் ரெண்டு நாட்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம தமிழகத்தின் முதல்வர் சட்டமன்றத்தில் பேசிய சில உரைகள்லாம் ஆக்ரோஷமான உரைகள் ரொம்ப வலிமையானது போலதான் அவருடைய உரைகள் எல்லாம் இருக்கு அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப ஒரு பொசிஷன் பண்ணிட்டாரா திரு எடப்பாடி அவர்கள் நீங்க ஏற்கனவே சொன்னதுதான் எடப்பாடியார் எலெக்ஷன் அதுதான் நடக்க போதுன்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க அதுதான் நடக்க போதா எடப்பாடியார் வந்து எடப்பாடி நீக்கப்பட்டால் வந்து தேர்தல் வரும் இன்னொரு சீப் சீப் மினிஸ்டர் வர முடியாதுங்கிற கருத்தை நான் முன் வச்சு பேசுனேன் காரணம் வாஜ்பாயோட காலகட்டத்தில் உச்சநீதிமன்ற தலையீட்டின்படி ஒரு கட்சி தாவல் தடை சட்டம்னா டூ தேர்டு எம்எல்ஏக்கள் வேணும் ஒரு சட்டமன்ற கட்சி தலைவரை மாற்றினமுன்னா டூ தேர்டு எம்எல்ஏக்கள் வேணும் அதுதான் வந்து சரத் யாதவுக்கு நிதிஷ்குமார் வந்து சவால் விட்டார் டூ தேர்ட் இருந்தால் என்ன மாற்றி பாருங்கன்னு சவால் விட்டார் எடப்பாடி சவால் விட மாட்டார் எடப்பாடிக்கும் அது பொருந்தும் டூ தேர்ட் எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு எதிராக போய் இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதோ மாற்று அரசை அமைக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை அதனால எய்தர் எடப்பாடி யார் எலெக்ஷன் எல்லாரும் வந்து சசிகலாங் அம்மையார கூட பிஜேபி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு பிஜேபி அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது என்ன பண்ணுது அண்ணா பண்ணுது அப்படி நடந்துட்டு அங்கே நடந்துட்டு இங்கே நடந்துட்டு ஆதாரமே இல்லாமல் கட்டுக்கதைகளை பொய்யாக புனைந்து தங்கள் ஆசைக்கு ஏற்ப அடித்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போனா இந்த லீகல் பொசிஷன் இது டூ தேர்டு இல்லாமல் ஒரு சட்டமன்ற கட்சி தலைவரை மாற்ற முடியாது பொலிட்டிக்கல் பொசிஷன் வந்து அதிமுகவில் எம்எல்ஏக்கள் அப்படி ஒருத்தரை மாற்றப்போகக்கூடிய சூழ்நிலையில் பதவி இழக்க அதிமுக எம்எல்ஏக்கள் யாரும் யாரும் விரும்ப மாட்டாங்க ஸோ ஸ்டேட்டஸ்கோ போட்டு நினைப்பாங்க ஒரு நேஷ்னலிஸ்ட் மைண்டடு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த பின்னணியில் வரக்கூடியவரை மோடி வந்து ஒரு எதிரியை உருவாக்கின பிறகு முக்கலத்தோற ஒரு எதிரிங்கிற சசிகலாவுக்கு எதிராக மோடி அழைத்த அநீதிகளின் அடிப்படையில் சட்டமன்ற கட்சி தலைவராகி முதல்வராக விடல எம் எம்பிஎம்எல்ஏக்கள் அதிகம் இருந்தை கொடுக்கல ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பத்தி ஏழு இடத்துல ரெய்டு ஜெயலலிதா இறந்த வர ஏதோ உயிரோடு இருக்கும் வர வராத கேஸை இறந்த பிறகு கன்விக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இன்னொருத்தரையும் பயக்கிற அளவுக்கு இன்னொரு பெரும்பான்மை தரப்பையும் மோடி பயக்க மாட்டார் அப்போ எடப்பாடிக்கு வந்து பிரச்சனை இருக்காது எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன்ங்கிறத நான் சொன்னேன் என்ன சொல்லப்போனால் இந்த அரசை காப்பாற்றி விட்டதில் ஜெயலலிதா சசிகலா தரப்புக்குள்ள முக்கியத்துவத்தை நான் மறைச்சி பேச மாட்டேன் உண்மையை நம்ம உண்மைன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆள் தான் ஆனா காப்பாத்தி விட்டாச்சு இனிமேல் வந்து எடப்பாடி தன்னை காப்பாத்திக்குவாரு அதே வேளையில எடப்பாடியை மாத்திட்டு இன்னொரு அரசு அமைதிக்குள்ளே சட்ட சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை இல்லைல்ல அரசியல் சூழ்நிலையும் இல்லை டெல்லி சூழ்நிலை இல்லைங்கிறத தெரிஞ்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் எதர் எடப்பாடியார் எலெக்ஷன் இன்னைக்கு வர எடப்பாடி சீப் மினிஸ்டர் போறாரு அவரு என்னைக்கு விட்டுட்டு போறாரோ அன்னைக்கு தான் என்னைக்கு அவரோட தண்ணீர் முடியுதோ அப்போ தான் எலெக்ஷன் வரும் ஸோ எய்தர் எடப்பாடியார் எலக்ஷன்ங்கிறது வந்து யாரும் சொல்லாதது நாம சொன்னோம் செல்ஃப் ரியலைசேஷனோட நம்ம அதை கிளைம் பண்றதுல எந்த தப்புமே இல்லை நீ நிரூபிச்சிட்டாரா சார் திரு எடப்பாடி அவர்கள் அந்த பொசிஷனுக்கு நான் தகுதியான ஆள் தான் பாருங்க என் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு அதிமுகவினர் என் பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டாரா திரு எடப்பாடி அவர்கள் நான் தவறான இதை யாருக்கும் சொல்லி என்ன நான் தவறாக சொல்கிறேன்னு காட்டிக்க மாட்டேன் நிச்சயமாக எடப்பாடி அதை நிரூபிக்கலை ரெட்ட தலைமை தான் இருக்குது கையெழுத்து போடக்கூடிய உரிமை ஈபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ரெண்டு பேருக்கு இருக்குது ஈபிஎஸ் ஓபிஎஸ்க்கோ ஓபிஎஸ் இபிஎஸ்க்கோ விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி கிடைக்க வாய்ப்பை பயன்படுத்தி இன்னா போயிடுவார் அண்ணா போயிடுவார்ங்கிற சூழ்நிலையில் திறம்பட கையாண்டு குறிப்பாக வந்து திரு சசிகலா அம்மையாருடனும் திரு தினகரன் காம்ப்ரமைஸ் காம்பிரமைஸ் பண்ணுறதோட பன்னீர்செல்வத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணால் நம்ம மூணாவது இடத்துல அந்த கட்சியில் இருக்க வேண்டிய நிலமை இல்லை முத இடத்துக்கு வந்துடும் பன்னீர்செல்வத்தை ரெண்டாவது இடத்துக்கு தள்ளிடலாம் கவர்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம கட்சி பிப்டி பிப்டிங்க அளவுக்கு கொண்டு வந்து இது நூறு அது சிப்பிஸ்டர்ங்கறனால அது ஐம்பது ஐம்பதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்தது அவரோட ராஜதந்திர நடவடிக்கைங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லை மோடி வந்து பிரச்சாரம் செய்தும் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் ராகுல் காந்தி முதலமைச்சர் சொல்லாமலே வெற்றி பெற்ற சூழ்நிலையில் ஒரு மயிரிலையில் பாஜக தோல்வியடைந்த சூழ்நிலையில் அது முன்னடைவும் இல்லை பின்னடைவும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மோடிக்காக பேசி மோடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வாய்ப்பை கொடுத்தது கூட்டணி வாய்ப்பை கொடுத்தது அதாவது ஆல் இண்டியாவில் முப்பத்தி ஏழு எம்பிக்கள் உள்ள ஒரு கட்சி தமிழகத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்க தான் அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு சீட்டு வரும் அது குறைஞ்சபட்சம் பதினஞ்சு சீட்டு வரும் நல்ல பொசிஷனில் பாஜக இருக்குது காங்கிரஸுக்கு தான் அவ்வளோ சீட்டுன்னு தமிழ்நாடு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை காங்கிரஸ் அனுக்கி இந்தியாவில் ஒரு இமேஜ் கொடுக்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மோடிக்கு உதவுனார் அதனோட இதுவும் அவர் தேர்ந்து செய்தப்பட்ட ஒரு முடிவு தான் மோடிக்கு வந்து அலையன்ஸ் கொடுக்காமல் இருந்துட்டு மோடி பிரைமினிஸ்டராக வந்தார்னா சிக்கல் அதனால வந்து இன்றைக்கி அலையன்ஸு அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் இருந்த கிறிஸ்டி ரைடோ ஹைவேஸ் ரைடோ இன்னைக்கு இல்லை அது மட்டும் இல்லை ஊழல் அண்ணா திமுக வந்து பிஜேபிக்காரங்க யாரும் பேசல ஆக அதெல்லாம் வந்து சைலண்ட் பண்ணிட்டாரு மோடி வந்து அந்த குருஷியல் காலத்தில் ஜெயிக்காதுன்னு தெரியும் என்றாலும் ஒரு அலையன்ஸ் கொடுத்தாருங்கிற அந்த நன்றி உணர்வு மோடிக்கு இருக்கனால எடப்பாடிக்கு வந்து எந்த தொல்லையும் இல்லை அதில் வந்து திறம்பட மோடிக்கு கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு த திறம்பட ராஜேந்திரமாக நடந்துகிட்டார் எம் நடராஜன் மிகப்பெரிய ராஜதந்திரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணவர் தான் யூபியில் முலாயாம் சிங் யாதவையும் கன்சிராமையும் ஒன்று சேர்த்து பிசி பிளஸ் எஸ்சி பண்ணி அதில் முஸ்லீம்ஸையும் வர வச்சு தன்னோட பொருள் பொருளாதாரத்தை அதுக்கு பயன்படுத்தி ஒரு சமூக நீதி அடிப்படையில் ஒரு மாற்றத்துக்கே ஜெயலலிதா மூலமாக இங்கே அவர் சேகரித்த பணங்களை வந்து அங்கே செலவழிச்சு எல்லாம் பெரிய தான் இந்தியா ஃபுல்லாக காண்டாக்ட் உள்ளவர் தான் அவர் வந்து மோடியை தப்பு கணக்கு போட்டு ராகுல் காந்தியை கூட்டிகிட்டு வந்தால் மோடி மறண்டுருவாருன்னு நினச்சாப்பில் அதுவே வந்து இது வேற விதமாக மோடி மறந்துட்டார் இங்கே வந்து மோடிக்கு கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு மோடி சசிகலா விடமாட்டாருங்கிறதையும் புரிஞ்சிக்கிட்டு சசிகலா விட்டுருந்து தன்னை கம்ப்ளீட்டாக டிஸ்டன்ஸ் பண்ணிட்டார் பட்டு ஒரு அந்த அரசு அமைச்சதுல சசிகலாவுக்கு பெரும் பங்கு இருந்தனால சசிகலா பற்றி தேவையில்லாம ஒரு போட்டியாளர் இல்லாத சசிகலா பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல நிறைய சிக்கல் சார் எதிர்கட்சிகள் ஏகப்பட்ட சிக்கல்கள் மூணு மாசத்துல போயிரும் ஆறு மாசத்துல போயிரும் சொன்னாங்க அதே போல நிறைய போராட்ட களம் எல்லாமே திரு எடப்பாடி அரசு கையாளாத அரசு அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஒரு புறம் தினகரன் இது போன்ற எதிர்ப்புகள் எல்லாம் மீறி அந்த சிக்கல்கள் எல்லாம் எப்படி சமாளிச்சாரு அது வந்து தனித்துவமா அவர் மட்டும் அவருடைய செல்வாக்கு உயர்த்தி தானே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்ல முடியும் இல்ல நீங்க வந்து எப்படி சமாளிச்சாருன்னு சொன்னா அவர் உள்கட்சியில வந்து எந்த பிரச்சனையும்

அவரோட இந்த ஏற்கனவே சொன்னது மாதிரி ஓபிஎஸ்கிட்ட டீல் பண்ண ஒரு விதம் இப்படி எல்லா அடிப்படையுமே வந்து ராஜேந்திரமா தான் அவர் செயல்படுறாரு இன்னும் சொல்ல போனான்னா ஒரு சில மந்திரிகள் வந்து பேசும்போது என்ன கணக்கு போடுறாருன்னா பேசி என்ன ஆக போகுது ஸ்டேட்டஸ்கோ புஷனில் எந்த மாற்றமும் வர இல்லை அவர் அவரோட தொகுதிக்காக சில இதுகளில் ரெண்டு வார்த்தை பேசுவார் பேசிட்டு போகிறாருன்னு அவர் விட்டுட்டார் அதாவது உள்கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேண்டானே அப்படி கொண்டு போகிறார் இரட்டை தலைமை ஒற்றைத்தலைமை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பூகம் வரும்போது நான் தான் சொன்னேன் அது ஒன்றும் நடக்காதுங்க நெ பன்னீர்செல்வம் இல்லைங்கிறத அந்த சேர்க்குலுக்கு முன்னாடியே சொன்னேன் எடப்பாடியே அதை புரிஞ்சிட்டு நெடுஞ்சாலையும் பண்ணிட்டு சொல்ல முடியலன்னு நம்ம இது அந்த அரசை வந்து முழுமையான டெனியூர் முடிக்கணும்னா ஓபிஎஸ் கிட்ட பிரச்சனை பண்ணால் அது சரியாக வராது ஓபிஎஸ் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது ஸ்டேட்டஸ்கோர் ரெட்ட தலைமையை போட்டுங்கிற அளவுக்கு அந்த இரட்ட தலை ரெட்ட தலைமையை கொண்டு போகிறாரு ஆக இப்படி இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அண்ணா திமுக கட்சிக்குள்ளே வந்து எல்லாரும் ஏற்றுக்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் வெளிப்படையாக அந்த அரசு போகும்போது யாரும் எதிர்க்காத யாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கொண்டு போகிறதே அந்த உள்கட்சி அரசியல்லே அவர் பல ஜிம்மிக்ஸையும் பல சர்க்கஸ் சர்க்கஸையும் பண்ணி ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு அப்படி எடுத்து அந்த பிரச்சனைகளை சமாளித்து ராஜபா எலெக்ஷன்னாலும் சரி உள்ளாட்சி டிக்கெட்னாலும் சரி சிவி ஷண்முகம் போன்ற மொரட்டு காளைகள்னாலும் சரி எல்லாத்தையுமே அவர் வந்து சமாளித்து ஓரளவு கொண்டு கொண்டு போகிறது ஒரு திறமை தானே அந்த ஒரு திறமையான தன்மையிலதானே அவர் போறாரு ஸோ சமாளிக்கிறார்

சரி அவருடைய பயணங்கள்ல ரொம்ப நெருடலான சம்பவங்கள்ல இருந்து மீறி வந்திருக்காரு உங்களால சொல்ல முடியுமா சார் என்ன பொறுத்தவரை அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பொறுத்தவரை டே ஒன்னே நெருடல் இல்ல ஏன்னா நான் தெளிவா சொன்னேன் பன்னீர்செல்வம் வந்து அவரா ராஜினாமா பண்றது வர பன்னீர்செல்வத்தை வந்து வேற யாரும் வந்து முதலமைச்சர் பதவியில் இருந்து தூக்கிட முடியாது சட்டமும் சூழ்நிலையும் அரசியலும் அவருக்கு சாதகமாக தான் இருக்குங்கிறத வந்து அவருக்கு பி ரமேஷ் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் பன்னீர்செல்வத்தோட மருத்துவர் என்னோட உறவினர்ங்கனால அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அவரோட சன்னு கிட்ட பதிவு பண்ணேன் பன்னீர் சொல்லத்துக்கிட்டே அது கருத்துக்கள் தெரியப்படுத்தப்பட்டது ஆனால் பன்னீர்செல்வம் வந்து என்ன சூழ்நிலையிலோ ராஜினாமா பண்ணிட்டாரு அப்போ எனக்கு அன்னைக்கே தெரியும் ராஜினாமா பண்ணலைன்னா பன்னீர்செல்வத்தையும் மாற்றிருக்க முடியாது எடப்பாடி ராஜினாமா பண்ண மாட்டாருன்னு தெரியும் ஏன்னா ஆர்கே நகரில் வந்து தினகரன் டிடி தினகரன் வெற்றி பெற்றதும் கருணாதிமாரி நாம் நாமராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் சொல்லாமல் சொல்லாம இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிக்கு பிறந்தாதுங்க ஆர் கே நகர் சொல்லிட்டுன்னு தெளிவாக அடிச்சார் மன உறுதியோடு அடிச்சாரு அப்போ அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போக மாட்டார் மேலும் அவங்கள பொறுத்தளவு ஜெயலலிதாவுக்கு எதிர்கட்சி தலைவராக்கிறது நாம தான் ஜெயலலிதாவை ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல்வர் ஆக்க நாம தான் ஜெயலலிதா நன்றி உணர்வோட நமக்கு அதை செய்யல பட் இயற்கையும் இயற்கையோ கடவுளோ நமக்கு அதை கொண்டு கொடுத்திருக்காங்க அதனால வந்து நமக்கு வர வேண்டிய பதவி நமக்கு வந்திருக்குங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால நம்ம யாரை பண்ணிட்டு போனோம் நம்ம ஜெயலலிதா உருவாக்கணும் ஜெயலலிதா நம்ம நம்ம இடத்துக்கு கொண்டு வரலனா நாடார்கள் வந்து மூப்பனாரை இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க நாடார்கள் வந்து அடர்த்தியாக இருக்காங்க நாம் பரவலாக இருக்கிறோம் அதிக சீட்டுகளில் ஜெயலலிதாவை இந்த பகுதியில் முப்பது முப்பது பர்சன்ட் இருக்கும் நாடார்கள் நாற்பது ஐம்பதுன்னு இருக்கிறாங்க அவங்க மூப்பனாரை கொண்டு வந்ததோடு நாம் ஜெயலலிதாவை கொண்டு வந்து எதிர்க்கட்சி தலைவாக்கி இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு இந்த அளவுக்கு புகழ் பெறதுக்கு காரணம் அரசியல் அதிகாரம் பெறதுக்கும் வெற்றி பெறதுக்கும் காரணம் வெள்ளாளர் கொண்டர்கள் வந்து அந்த கொங்கு மக்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ரெண்டாவது இடத்த கொடுத்தது தான் நாடார்களால் நாளுக்கு அதை கொடுக்க முடியாத ச சூழ்நிலையில் நம்மளால் ஜெயலலிதா வெற்றி போது அந்த இயற்கையாக நமக்கு தான் கிடைக்கணும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு தான் அவங்க நினைப்பாங்க அந்த நினைப்பு தான் அந்த சமூகத்தையும் அந்த பகுதி மக்களுக்கும் இருக்கும் அந்த அடிப்படையில் நமக்கு தானே கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கு இதில் நாம ஏன் ரிசைன் பண்ணணும் யாருக்காக நம்ம ரிசைன் பண்ணி கொடுக்கணும் அதுல பேச்சுக்கே இடம் இல்லை நம்ம நம்மளை வேறு யாரும் நம்பிக்கையிலா தீர்மானம் கொண்டு வந்து இந்த அரசு அகற்றவே முடியாது ஸ்டாலின் வந்து தினகரனை நம்பி நம்பிக்கைலா தீர்மானம் கொண்டு வர மாட்டாரு ரொம்ப தானே சொன்னோம் ஸ்டாலின் தினகரன் நம்பி கொண்டு வர மாட்டார் ஏன்னா ஒரு உரையில ரெண்டு வாழ் இருக்க முடியாது அப்படி தினகரனை நம்பி ஸ்டாலின் நம்பிக்கைலா தீர்மானம் கொண்டு வந்தா

அப்போ ஸ்டாலின் மட்டும் கொஞ்சம் பன்னீர்கிட்ட மட்டும் ஒரு நட்பை வச்சுக்கிட்டு எடப்பாடி கண்ணி பண்ணிட்டு நாம அதை டிஸ்டர்ப் பண்ணாங்கிற போக்குல ஸ்டாலினும் போயிட்டாரு எடப்பாடிக்கு தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் இப்ப அமைதியாக்குற அளவுக்கு திரு எடப்பாடி ஸ்டெடி ஆயிட்டாருன்றீங்களா எப்படி நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பன்னீர் ரிசைன் பண்ணாம இருந்தா அவரும் ஸ்டெடியா தான் போயிருப்பாரு சரி ஏன்னா அதிகாரத்தை விட மாட்டாங்க ஏன்னா அன்னைக்குள்ள காலத்துல சரண்சிங் மாதிரி மீம்பு பிடிச்ச ஜாட் லீடர்களோ தேவிலால் மாதிரி மீம்பு பிடிச்ச லீடர்களோ இன்னைக்கெல்லாம் இல்ல அப்படி மட்டும் இல்ல அப்படி ஜெயலலிதா கடைசியாக மத்திய அரசை கவுழ்த்துட்டு மத்திய அரசுக்குள்ளே அதிமுக இதுவரை நுழைய முடியாத நிலமை தான் ஜெயலலிதாவுக்கே வந்திருக்குது ஆக வந்து ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறவங்களுக்கு வந்து அரசியல் களத்தில் நிற்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இந்திய அரசியலில் வந்து நிரூபிக்கப்பட்டுட்டு அதனால பீம்புக்கு ஆட்சியை கவிழ்த்து எந்த லாபம் இல்லைங்கிறனால தான் இந்த ஆட்சியை காப்பாற்றக்கூடிய வேலையை தின சசிகலா தினகரன் அவங்க டீம் வந்து சட்டசபையில் வந்து எந்த கலாட்டம் வராமல் எவ்வளோ பிரமாதமாக அதை கையாண்டாங்க அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து அண்ணா திமுக எல்லாருமே ஆட்சியை கலைக்காண்டான தான் போவாங்க அப்போ வாய்ப்பும் அந்த நம்பர் ஒன் பொசிஷனும் சீப் மினிஸ்டர் பொசிஷனும் எடப்பாடி கையில் வந்துட்டு பன்னீர் செல்வம் கையில் இருந்தாலும் அது கண்டிப்பாக இருக்கும் சட்டசபையில் எடப்பாடியை சமாளிக்க முடியாமல் திமுக திணறுகிறதா சார் அப்படி ஒரு கேள்வி இருக்குதே இருக்குது சட்டசபைக்குள்ள காலகட்டங்கள்லாம் பழைய காலகட்டத்தோட முடிஞ்சு போச்சிங்க நிறைய வெளிநடப்புகள் இப்பவும் ஜெயலலிதா காலத்தில் நடந்த வெளிநடப்புகள் அதுக்கு நிகரான வெளிநடப்புகள் சட்டசபையெல்லாம் வந்து சிறப்பா செயல்படுறாங்க அதை பார்த்து ஒரு காலத்துல மக்கள் வந்து பாராளுமன்றம் சட்டசபை மது தண்டவத்தை நானாஜி தேஷ்முக் பேசிட்டாரு அண்ணா பேசிட்டாரு ஜெயலலிதா பேசிட்டாங்கலாம் புலாங்கிதம் அடைஞ்சு அந்த ஸ்பீச் எல்லாம் பேசின எல்லாம் இன்னைக்கு ஒன்னும் பெருசா இல்ல அதுதான் உண்மை எடப்பாடி அவர்கள் உக்கிரமா பேசுறது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுது நாங்க இல்லைன்னா நீங்க இங்க வந்திருக்கவே முடியாதுன்னு மிரட்டர் துணியில அவருடைய ஆவேச உரைகள் பிஜிஎம் சவுண்ட் எல்லாம் போட்டு காட்டுறாங்கல்ல இன்னைக்கு சோ அதை வச்சுதான் எடப்பாடி வலிமை அடைந்து விட்டார் தேர்தல் நடவடிக்கை தான் இங்க இதுங்க தேர்தல் ரிசல்ட் என்னங்கறதா மேட்ரு தேர்தல் ரிசல்ட் தான் வந்து வலிமையா இல்லையாங்கிறத முடிவு பண்ணோம் இது வந்து பூஸ்ட் பண்ணதுக்கும் செய்தி தொடர்பாளர்கள் பேசுறதுக்கும் பயன்படுமே தவிர இது வந்து ரிசல்ட் அல்ல இந்த மாதிரி எடப்பாடி மக்களோட வாராரு விவசாயம் வராரு பச்சை துண்டல வாராரு விவசாய நலனின் அக்கறையோட இருக்காரு தமிழ்நாட்டில் மழை குறிப்பிட்ட அளவு பெய்யணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு வீணா போகக்கூடிய நீர்களை வந்து சேகரிக்கூடிய வேலையை பார்க்குறாரு அதெல்லாம் இமேஜ் பூஸ்டப்புக்கு வந்து பேசிக்கலாமே தவிர அந்த எண்ட் ஆஃப் தி டே மக்கள் என்ன தீர்ப்பளிக்காங்கிறதான் மேட்ரு எடப்பாடி ஒரு தலைவராகட்டு அதுக்கு முயற்சி பண்ணுறாரு ரிட்டைல கெழுத்துப்படக்கூடிய உரிமையை யாருக்கும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார் தான் அண்ணா திமுக சர்க்கிள் ஜெயலலிதாக்கு போகிற ஒரு பெரிய தலைவர்னு காட்டுறதுக்கான அனைத்து முயற்சிகளும் பண்ணுவார் கருணாய ஜெயலலிதா மாதிரி ஒரு அக்கியோட லீடர்ஷிப்புக்கு முயற்சி பண்ணுவார் அதே வேலை பன்னீர்செல்வம் விட்டுட்டு போக மாட்டார் பன்னீர்செல்வம் ரிட்டையர் கேள்வி போடக்கூடிய உரிமை யாருக்கும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாருங்கிறதையும் நம்ம மறந்துட்டு பேச முடியாது அப்படி பன்னீர்செல்வம் விட்டு கொடுத்துட்டு போவார்னா இதுக்கு முன்னே விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் சரி ரெட்டை தலைமையின் வரும்போதும் பன்னீர் விட்டு கொடுக்கல மேலும் பன்னீர் வந்து முப்பத்தெட்டு சீட்டு போது ஒரு சீட்டு மட்டும் ரவீந்திரநாத் குமார் வெற்றி பெற்று தேர்தல் நிற்கிறது வந்து பன்னீர் வந்து நெடுஞ்சேனையில்ங்கிறதும் பன்னீருக்கு அது ஒரு பூஸ்டாட்டும் தான் நிற்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பன்னீர் வந்து தன்னோட உரிமையை வந்து விட்டு கொடுத்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு தடவை உரிமையை விட்டு கொடுத்துக்கிட்டு தியானம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது அதனால் வந்து அரசியலில் விட்டு கொடுக்கவங்க வந்து அப்படியே விட்டு கொடுக்கவங்க வந்து அடுத்த கட்டம் வந்து எமர்ஜி ஆக முடியாது பன்னீருக்கும் நல்லாவே தெரியும் அதனால் வந்து அதிமுகங்கிற ஒரு பெரிய பார்ட்டியை வந்து விட்டு கொடுக்க மாட்டார் பன்னீர் விட்டு கொடுக்காத வர அது ரெட்ட தலைமை தான் ஈபிஎஸ் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் தான் அப்போ நம்ம வந்து

ரஜினிகாந்த் மேட்ரு சொன்ன மாதிரி தாங்க சிஇஸ் பிள்ளைங்க இங்கேயும் முதல்ல வந்து இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடா ப்ரொஜெக்ட் பண்ணுவாரா பண்ணுவாரா சரி பண்ணுவாரா அது நமக்கு விடை தெரியல அவங்க தேர்தல் நெருக்கத்தில் சொல்லுவாங்க அப்போ நீ நியாயமா வந்து இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணணும் இல்லைன்னா அந்த கட்சிக்குள்ளேயாவது தன்னை முதன்மையானவரா நிரூபிச்சுட்டா அந்த அளவுக்கு வந்துட்டாரா அந்த பொசிஷனுக்கு எல்லாரும் கை காட்டக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரா அதாவது அவர் கிளைம் பண்றது நியாயம்தாங்க தாங்க ஒரு கட்சிக்குள்ள

உற்பத்தியும் பேசுற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் ஆசையும் உற்பத்தியும் பேசி பேசி தான் அவங்க வந்து தப்பு தப்பா போய்ட்டு இருக்கு நான் லீகல் பொசிஷன்ல வந்து தெளிவா சொல்றேன் இபிஎஸ் ஓபிஎஸ்ல ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓபிஎஸ் விட்டு கொடுத்தா தான் இபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் வர முடியும் சப்போஸ் ஓபிஎஸ் விட்டு கொடுத்துட்டாரு வேற அவருக்கு வேற அனுகூலங்கள் அதில் வருதுன்னு சொன்னால் அது ஓகே அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு மந்திரிகள் வந்து இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி சொன்னா நமக்கு பிளஸ் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் நாமளே ஒரு சீப் மினிஸ்டர் தான் அனுப்பி போகிறது மந்திரிகள் முடிவு பண்ணுவாங்க இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விட தெரிஞ்ச தான் இபிஎஸ் வந்து கேண்டேட்டா கலந்து கொள்ள வருவாராங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதுவரை நம்ம இபிஎஸ் என்ன பார்த்தா ராஜதந்திரி கிளீனா பண்ணாரு போல்டா ஆர்காரு தோற்றம் போதும் பேசினாரு மோடிக்கு ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை கொடுத்து தொல்லையில இருந்து தப்பிச்சிட்டாரு ஆக இப்படி அவர் வந்து கடத்திட்டு போறாரு அது வந்து ரொம்ப ஒரு ஈகோ காட்டாம டவுன் டு எர்த்தாட்டு இயல்பான ஒரு மனிதராட்ட நான் பேசினேன் ஒரு ஒரு பதிமூணு நிமிஷம் பேசிட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அப்போ தமிழ்நாட்டு நல்ல நல்ல அக்கறை இருந்து மழை பெஞ்சு தமிழக முழுமையான மழை கிடைக்கணுங்கிற அக்கறை இருந்து ஒரு விவசாய பார்வை அவற்ற இருந்தது கட்சியில வந்து உள்ள குழப்பங்களை சரி பண்ணிட்டு நம்ம இது பண்ணிட்டு போனாங்கற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து ஒரு இயல்பான ஒரு மனிதராட்டு ஒரு பிரண்ட்லியா தான் அந்த அத வந்து பேசுனாரு வானத்துக்கும் பூமிக்கும் கனவுல கனவுல மதக்கூடிய ஒரு ஆளாட்டு எடப்பாடி பழனிசாமில்ல ஒரு பிராக்டிகல் பேசுனாதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இன்னைக்கும் அந்த பிராக்டிகல் பொசிஷன் என்னங்கிறத நான் பதிவு பண்றேன் இதுல வந்து பன்னீர்சோன் சீப் இன்ஸ்டர் ப்ராஜெக்ட் பண்ணா தான் எடப்பாடி சீப் இன்ஸ்டர் கேண்டிட இது மட்டும் ஒரு தான் எனக்கு இந்த கேள்விக்கு விட கிடைச்ச பிறகுதான் எடப்பாடி சீப் மினிஸ்டர் நாம சொல்ல முடியும் கூட்டணி கட்சிகளுடைய அந்த உறவு அரவணைப்பு அவர்களுக்கு சீட்டு கொடுக்கற விஷயங்கள்லாம் திரு எடப்பாடி எப்படி செயல்பட்டு நீங்க நினைக்கிறீங்க நல்லா தான் பண்ணாரு பாமக தேவை தினகரனை கண்டெய்ன் பண்ணதுக்கு பாமக தேவைங்கிறது ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்தாரு ராஜசபா ஜெயலலிதா மாதிரி ஏமாத்த மாதிரி ஏமாத்தாம சொன்னது மாதிரி சபா கொடுத்துட்டாரு இத்தனைக்கும் அதில் சில பிரச்சனைகள் இருக்குது அந்த கூட்டணி வந்து பிறந்தா கூட்டணி தான் தான் சேலத்துலேயும் தருமபுரியிலையும் இருந்துருக்குங்கிறத நான் இப்போ ராமச்சந்திர ஐயர் வந்து புள்ளிவரங்களை காட்டி இப்படி இருக்குது வக்கீல் சார்னு என் நண்பர் ராமச்சந்திர ஐயர் வந்து அதை காட்டுறாரு என்ன ஐயர்னு கேட்டேன் இது தருமபுரியில் வந்து பாமக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கு பாறோம் இப்போ வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அண்ணா அண்ணாதிமுக சப்போர்ட் பண்ணியும் நாற்பத்தோரு பர்சன்ட் ஓட்டு தான் பாமக எடுத்திருக்கு இருமனை போட்டி வந்து பாமாக்காவுக்கு அங்கே நஷ்டமாக போயிட்டு பதினெட்டு பர்சன்ட் தான் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிறாங்க எங்க காங்கிரஸுக்கு ஒரு பசன் தான் வந்திருக்கு பத்தொன்பது பர்சன்ட் தான் ஓட்டு உண்டு ஆனால் முப்பத்தஞ்சு பர்சன்ட் அண்ணா திமுக ஓட்டு இடத்துல எடுத்த இடத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஐம்பது பர்சன்ட்டுக்கு போயிட்டு நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்த பாமக எடப்பாடி பழனிசாமி நீர் தான் சொன்னீர் எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட்ல கொங்கு மண்டலத்தில் அஞ்சு ஆறு சீட்டு வந்துடும் ராமதாஸ் தினகரனை போக மாட்டார் இங்கே தான் போகணும்னு அந்த அவர் ஐயர் வந்து மதசார்பிங்கிற அடிப்படையில் நண்பர் வந்து தினகரம் மேல பாசிட்டிவ் உள்ளவர் அப்போ நான் ராமதாஸ் இங்கே தான் கூட்டணி வைப்பார் விளையாட கொன்ற ஓட்டுக்காகன்னு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் புள்ளிவாரத்தை காட்டி நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்து இங்கே பாருங்கள் ஓட்டன்னு சொல்கிறார் அப்போ நம்ம அந்த ஓட்டை பார்க்கும்போது வந்து அதை ஒத்துக்கிட்டு தான் தீரணும் சேலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியால் விளையாட கொன்ற ஓட்டுகளை வந்து ராமதாஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல மும்மனை போட்டியில் ராமதாஸ் அதிமுக கூட்டணி இல்லாமலே ஜெயித்தார் இப்போ அவர் ஜெயிக்கலைங்கிறது வந்து யதார்த்தமான உண்மை அதே மாதிரி வந்து தேனியில் வந்து இவர் பன்னீர்செல்வம் தன்னுடைய திறமையால் தேவேந்திரகுல வேளாளர் சமூக வாக்குகளை மோடியை க மோடியை முன்னிறுத்தி ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி போன்றவங்கள்லாம் பயன்படுத்தி அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து இவர் இவர் கிருஷ்ணசாமி கட்சியில் ஒரு அமன்சூர் அலிங்கான முன்னாடியே ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே திரண்டாங்க தேனியில் இரும்புரை குணசேகரன் தலைமையில் டாக்டர் ராமதாஸ் இமானுவேல் சேரனை முன்னிறுத்தி அதுவும் ஒரு பெரிய அளவில் வாக்குகளை டாக்டர் ராமதாஸ் வந்து அந்த மக்களின் சமூக நீதிக்காக டாக்டர் ராமதாஸ் வந்து திரட்டி காட்டினாங்க எளிதில் திரளக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு சமூகம் அது ஒற்றுமையாக திரளக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகத்தை வந்து மோடி ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்களை முன்னிறுத்தி அவங்களோட பேர் பிரச்சனையை முன்னிறுத்தி தேவேந்திர வேளாளருங்கிற பெயர் பிரச்சினையை வாங்கி கொடுக்கல பன்னீர் சொல்வோம் ஆனால் நிறுத்தி வந்து அந்த வாக்களை பெற்று அவர் தேனியில் வெற்றி பெற்றுட்டார் திமுக கூட்டியில் இருந்து கிருஷ்ணசாமியை கையிலெடுத்து பன்னீர்செல்வம் வந்து அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுட்டாரு அண்ணா திமுக வந்து சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கு அவர் எலெக்ஷன் டைமில் ஸ்ரீ ஒவ்வொரு சாதாரண வியாபாரிகள்டையும் போனார் பாமகவுக்கு என்டிஐக்கு அங்கே இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அண்ணா திமுகவுக்கு நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது தேனியில் ஜெய்த்த மாதிரி சேலத்தில் சேர்த்துருக்கணுமா இல்லையா இவர் கிருஷ்ண இவர் பன்னீர்செல்வம் வந்து தேவேந்திர வல வேளாளர்களை கிருஷ்ணசாமியை பயன்படுத்தி ஒரு சீட் ஜெயித்துட்டாரு இல்லையா ராமதாஸ் ராமதாஸ் கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி ஆகி ராமதாஸ் வந்து சேலத்தில் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபேட் பண்ண முடியலையா ராமதாஸ் பெரிய சக்தி அதில் மாறுபட்ட கருத்து இல்லை தன் ரெண்டாவது இடம் வரதுக்கு தினகரனை வீழ்த்ததுக்கு ராமதாஸுக்கு முக்கியத்துவமாக கொடுத்தாரு ஏழு ப்ளஸ் ஒன்று கொடுத்தாரு அது ராஜேந்திரன் நடவடிக்கை தான் அதோட பலனையும் எடப்பாடி பழனிசாமி அடைஞ்சாருங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை பட் சேலம் தர்மபுரி பொசிஷனை பார்த்தா இல்லை ராஜதந்திரத்தையும் சொல்றீங்க ஆனால் அதில் இருக்கிற இந்த மாதிரி நிறை குறைகளையும் எல்லாத்தையும் சொல்றீங்க

கொங்கு வேளாளர்களும் பிசி கொங்கு வேளாளர்களுக்கும் எம்பிசி வன்னியர்களுக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகல அது பொருந்தா கூட்டணி ஆயிட்டுங்கிறது தர்மபுரி ரிசல்ட் ரெண்டாயிரத்தி பதினாலையும் சேலம் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி பதினாலையும் பார்த்தா தெல்ல தெளிவாக தெரியுது இது வந்து சிபிஎன்சிலுக்கும் இன்னைக்கு தெரியும் டாக்டர் ராமதாசும் மிகப்பெரிய நுண்ணறிவு உள்ள அரசியல்வாதி அவருக்கு இது தெரியும் ஆனால் இப்போ அதை வெளிக்காட்டாண்டாங்கிற போது அவங்க காட்டல நண்பர் காங்கிரஸ் சேர்ந்த நண்பர் வந்து நீங்க நேர்மையா பேசுங்கன்னு என்ன சுட்டி காட்டும் போது நான் இத சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆயிருக்கேன் நானும் ஆணித்தனமா இதை உண்மையை உங்க முன்னாடி உடைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவும் கேட்டா சிஎன் எஸ் பிலிவிங்னு சொல்லிடுவீங்க இல்லைன்னா அதுக்கு ஓ பி எஸ் நீங்க சொல்லுவீங்க நான் கேட்கறது எடப்பாடி ஒரு முதல்வர் வேட்பாளரா இருப்பாரா அப்போசிஷன்ல அப்படின்னு நான் கேட்கறேன் அது அண்ணா திமுக கட்சி தான் முடிவு பண்ணும் அவருக்கு அதுக்கான தகுதி இருக்கு அதுக்கான தகுதி இருக்கு இந்த மாதிரி போட்ட ஒரு ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டுட்டு ஓடி இருப்பாங்க

இரும்பு மனுஷன் நீங்க சொல்லிட்டாங்கன்னா நான் தரவில்லாமா சொல்றேன் சரி அரசியல் வேண்டா என் நிர்பந்தங்கள் முதல்ல சொன்னாங்க வந்து லெட்டர் எழுதிட்டு கருணாதி அந்த லெட்டரை எடுத்து பிரசுரம் பிரசுரம் பண்ணதுக்கெல்லாம் போகும்போது தானே திரும்ப வீடு கொண்டு எழுந்து அதே இரும்பு மனுஷன் போட்டு சிரித்திலிருந்து மீண்டும் கிளத்துல நின்று வெற்றி மேல் வெற்றி தோல்விகளையும் சந்திச்சாருங்கிறது சொல்லிட்டு போறோம் நமக்கு என்ன இருக்கு வேண்டாம்னு சொன்னவங்க இன்னைக்கு இப்படி ஒரு கவர்மெண்ட் ஜெயலல்தான் நடத்திட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியால தான் நடத்த முடியும் நான் சொல்றேன் நீங்க வந்து எடப்பாடி டம்மி கிம்மின் சொல்லிட்டு இருந்தீங்க ஜெயலலிதா வந்து மோடிக்கு பொறுப்பு கோரனை வரவேற்றது வழி அனுப்புனது அப்போ எப்படி இருந்தாங்கன்னு சொன்னான்னா இந்த தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணு அந்த மண்ணு இந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க எடப்பாடி மட்டும் கடுமையாக விமர்சிப்பீங்க ஜெயலலிதா மோடி கிட்ட போகிறதுல ஆப்சி கேஸ் வார்த்தைக்கு இலக்கணமாக தானே ஜெயலலிதா அதில் மோடிக்கு பொறுப்பு கோரணை சொன்னமேனி வித்தியாசகராக வரவேற்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஏன் இப்படி நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் எடுக்கிறீங்க லேண்ட் அக்யூசியேஷனை ஜெயலலிதா ஆதரித்து ஓட்டு போடலையா கம்யூனிஸ்ட் கொண்டு வந்த கட் மோஷனை மம்தா எழுத்தாங்க ஜெயலலிதா மோடிக்கு ஜாலரா அடிச்சு அதை

முதல்வர் வேட்பாளராக இருக்கிறதுக்குள்ள அந்த கட்சிக்குள்ள ஜெயலலிதாவை இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா விட்டுட்டு ஓடி இருப்பாங்க நடத்திவிட மாட்டாங்க எடப்பாடி நடத்திட்டாரு கவர்ன்மெண்ட் பட் அதை முடிவு அந்த கட்சி ரவீந்திர சாமி சரி பொசிஷன் பண்ணிருக்காரா நிரூபிச்சிருக்காரா கட்சியில ஆட்சியில

அவங்க அவர்களில் ஒருத்தருக்கோ இன்னொருத்தருக்கோ கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்கன்னு நான் ஒரு ஒரு ஒன் என்னைக்கு ரிட்டைலேயே கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து இருந்து டிக்ளேர் பண்ணி ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கேன் மற்றவங்க அவங்க ஆசையை பேசிட்டு இருக்காங்க நான் அரசியலில் ஒவ்வொரு தலைவர்களும் பிடிய விட மாட்டாங்க என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிற உண்மையை பேசிட்டு இருக்கேன் நிச்சயமா ரிட்டைலே கேள்விப்படுறது புரியுமே ரெண்டு வரும் ஒருத்தர் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க மற்றவங்க வந்து முட்டாள்தனமாக 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 மற்றவங்க பேசிட்டு இருக்காங்க மற்றவர்கள் பேசிட்டு இருக்காங்கன்ற ஒரு ஒரு சாரர் பேசுறது சசிகலா வெளியே வந்தால் இதெல்லாம் மாறும் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க இவங்க ரெட்டல கேள்விப்பட உரிமைய எம்ஜிஆரே வந்தாலும் ஜெயலலிதா வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்கங்க புடுங்க எம்ஜிஆர் வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஜெயலலிதா உயிரோடு வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இதோட மேல என்ன வேண்டிய கிடக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வரலாறோட வரலாற்று தரவுகளோட சொல்லியிருக்கீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்து விட்டாரா பொஷன் பண்ணிட்டாரான்னு கேட்டிருக்கேன் அதுக்கு நிறைய தரவுகளோடு சொல்லியிருக்கீங்க நேர்கள் கிட்ட கொண்டு போய் போகணும் நன்றி எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் சொன்னது பலதும் கரெக்டாயிட்டு இருக்கு இதுவும் கரெக்டா இருங்கறக்காக மிகுந்த எச்சரிக்கையோடு என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்றது சரியாக வரணுங்கிற உண்மையின் அடிப்படையில் தான் நான் இதை சொல்றேன் இன்னைக்குள்ள பொசிஷன் இதுதான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பன்னீர்செல்வம் சீப் மினர் கேண்டேட்டா ஒத்துக்கிடலங்கிறதா இன்னைக்கு உண்மை நன்றி திரு ரவீந்திரன் ராயசாமி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் ராயசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்